Hey guys, in this video, Moto Buds in the TWS earbuds எப்படி reset பண்றதா பார்க்க போறோம். Maybe உங்களுக்கு ஏதாவது connection error earbuds pair ஆக மாட்டது phone-ஓட இல்ல ஒரு சைடு earbuds தா கேக்குது அப்படினும் போது reset பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி issues-லாம் வந்து sort out பண்ண முடியும். And மெயினா வந்து உங்களோட earbuds-ல எந்த ஒரு damage-உம் இல்ல. நான் கீழ போட்டு ஏதும் damage-லாம் பண்ணல. திடீர்னு வந்து சரியா connect ஆகல அப்படினும் போது இந்த method கண்டிப்பா உங்களுக்கு வந்து work out ஆகும். So அதுக்கு வந்து first வந்து நீங்க already இந்த earbuds connect பண்ணி use பண்ணிருப்பீங்க. So நீங்க என்னென்ன phone-லலாம் connect பண்ணிருக்கீங்களோ எல்லா phone-லயும் போயிட்டு bluetooth settings-ல போயிட்டு இந்த device-ஐ unpair பண்ணிடுங்க. And maybe left and right தனித்தனியா pair ஆகி இருந்தாலும் அதையும் single-ஆ click பண்ணி ரெண்டு device-ஆ இருக்கிறது ஒன்னொன்னா கிளிக் பண்ணி அன்பேர் பண்ணிடுங்க. அன்பேர் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து சார்ஜிங் கேஸ்ல ரெண்டு இயர்பட்ஸையும் எடுத்து வச்சிருங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ சார்ஜிங் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுத்துலையுமே எனஃப் பேட்டரி இருக்கா பார்த்துக்கோங்க. பேட்டரி இல்லைன்னா சார்ஜ் ஏற்றிக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி கேஸ் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து மெயினாக ப்ளூடூத்தும் ஆஃப் உள்ள இருந்து இருக்கணும். இப்போ கேஸ் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு இயர்பட்ஸும் கேஸில் இருக்கணும் அண்ட் கேஸ் டோர் ஓப்பன் கண்டிஷனில் இருக்கணும். இந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கீயை ஒரு 12 seconds வந்து ப்ரெஸ் பண்ணி கண்டினியூஸாக ஹோல்டு பண்ணுங்கள். அண்ட் 12 seconds கிட்டே வரும்போது எல்இடி இண்டிகேட்டர் வழியாக உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும். ஸோ எல்இடி இண்டிகேட்டரும் பார்த்துக்கிட்டே வந்து அந்த 12 seconds ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகும் ஒரு 4 times. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ லைட் வந்து கண்டினியூஸாக ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 12 seconds அப்புறமா நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுறத. ஸோ ஒயிட் லைட் 4 times வரணும், அதுக்கப்புறம் ப்ளூ லைட் வரும். இதுதான் சக்ஸஸ் இண்டிகேஷன் ரீசெட் கம்ப்ளீட் ஆனதுக்கு. இப்போ வந்து உங்களோட ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்போ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ளூடூத்தை ஆன் பண்ணிக்கோங்க. ஐஃபோனாக இருந்தால் அவைலபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ பட்ஸ் காட்டும். நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் காட்டும், அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸோ அகைன் உங்களோட ஃபோனில் பேர் ஆக இருக்கும். ஸோ இப்போ வந்து இயர்பட்ஸ் எடுத்து ரெண்டுத்தையுமே வந்து ஹியர் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் ரெண்டுமே கனெக்ஷன் எந்த ஒரு இஷ்யூஸ் இருக்காது, ரெண்டு இயர்பட்ஸ் வழியாக உங்களால் சாங்ஸ் கேட்க முடியும். அண்ட் மேபி வந்து ஒரு சில ஆக்சசபிலிட்டி செட்டிங்ஸும் வேணால் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் போயிட்டு ஆக்சசபிலிட்டின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங் ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணனே இதில் ஹியரிங் டேப் போனீங்கன்னா இங்கே சேனல் வால்யூம் பேலன்சிங்னு இருக்கும். இதில் வந்து இந்த பாயிண்டர் சென்டரில் இருக்கா பாருங்கள், டுவர்ட்ஸ் லெஃப்ட்டோ இல்லை டுவர்ட்ஸ் ரைட்டோ இருந்ததுன்னா அப்போ மேபி வந்து உங்களுக்கு வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்கும். லெஃப்டில் மட்டும் அதிகமாக கேட்குற மாதிரியும் ரைட்டில் வால்யூம் கம்மியாக கேட்குற மாதிரியும் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ இந்த செட்டிங்கை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் ஒரு சில விஷயம். அண்ட் அதேமாதிரி மோனோ ஆடியோ இருந்து எனபிள் பண்ணியிருந்தால் அதையும் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லை இயர்பட்ஸில் அப்படின்னும் போது ரீசெட் பண்ணுறது மூலிமா கனெக்ஷன் ஏரரோ பேரிங் இஷ்யூவோ இல்லை ஒன் சைடு தான் கனெக்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியும்.